தெனாலிராமன் கதைகள். கடந்த அத்தியாயங்களில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது அத்தியாயம் 15, மனித நரபலி. இப்போ நம்ம கோவில்களில் ஆடுகள் கோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாத்தையுமே நம்ம பலி கொடுக்குறத பார்த்துருப்போம். ஆனால் அந்த காலங்களில் மனிதர்களையே பலி கொடுப்பாங்க. அந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கணும், ஏதாவது தீங்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு சாமியாரோட அறிவுறுத்தலின்படி மனிதர்களை வந்து பலி கொடுப்பாங்க. இது அந்த காலத்தில் எல்லா இடங்களிலுமே ரொம்ப பரவலாக இருந்தது தான். ஆனால் விஜயநகர பேரரசில் இந்த மாதிரி நரபலி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அரசர் வந்து உத்தரவு போட்டிருந்தார். அரசரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களோட உயிர் வந்து இந்த சாதாரணமாக இந்த மத சடங்குகளுக்காக பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருந்தார். இதனால் விஜயநகர பேரரசில் நரபலி அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே கிடையாது. ஒரு சமயம் என்னென்னா, துங்கபத்திரா நதி மேலே ஒரு பாலம் ஒன்று கட்டுறதுக்காக மன்னர் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த பாலம் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த பாலம். இரண்டு நகரங்களை வந்து ரொம்ப சுலபமாக இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாலமாக இருந்துச்சு. இந்த பாலம் கட்டுறதுனால நாட்டோட பொருளாதாரம் வந்து ரொம்ப அதிகமாக வளரும். வியாபாரம் பண்ணுறதுக்காக மக்கள் வந்து போயிட்டு வர்றதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த பாலம் இல்லாததுனால மக்கள் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு தான் பயணம் பண்ணி ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த பாலத்தை கட்டிட்டோம்னா ரொம்ப சுலபமாக அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லா பொருட்களுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே ரொம்ப உதவியாக இருக்கும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு மன்னர் வந்து ரொம்ப அருமையாக பிளான் போட்டு அந்த பாலத்தை கட்டுறதுக்காக அங்கே இருக்கிற பொறியாளர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பாலத்தோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்னென்னா, பாலம் வந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வந்து மொத்த பாலத்தையுமே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு அபசகுணமாக பார்க்கப்படுது. எல்லா மக்களுமே என்னவா இருக்கும், எதனால் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லார் மனசில் ஒரு விதமான சந்தேகம், ஒரு விதமான அச்ச உணர்வு வந்து ஏற்படுது. அந்த சமயம் அங்கே ஒரு சாமியார் வர்றாரு. அவர் வந்து ஆலோசனை கொடுக்குறாரு மன்னருக்கு. என்னென்னா, மன்னா, இந்த மாதிரி இங்கே ஒரு பேய் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பேய் வந்து இந்த பாலத்தை கட்டுறதை வந்து தடுக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த பேயை வந்து நீங்கள் எப்படியாவது திருப்திப்படுத்தணும். அப்படி திருப்திப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த பாலத்தை வந்து வெற்றிகரமாக கட்டி முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எத்தனை முறை அந்த பாலத்தை கட்டினாலுமே அந்த பாலம் வந்து அடிச்சிட்டு போவோம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள்னால அந்த பாலம் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கொடூர குணம் கொண்ட ஒரு சாமியார். இப்போ மன்னர் கேட்குறாரு, சரிங்க ஐயா, இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, மன்னா, இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, நாம் வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு நரபலி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நாம் இந்த பாலத்தை வெற்றிகரமாக கட்டி முடிக்க முடியும், அந்த பேயை வந்து நீங்கள் வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு வந்து ஒரு விதமான அதிர்ச்சி. ஏன்னா இவர் தான் வந்து இந்த நரபலி அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டிருக்காரு. இவரே இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாரு. இப்போ சாமியார் சொன்ன விஷயம் வந்து அந்த மக்களுக்குமே எல்லாருக்குமே பரவிடுச்சு. மக்களுமே பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரோட நன்மைக்காகவுமே ஒரு செயல் செய்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மன்னருக்கு ஒரே ஒரு துளி கூட இதில் உடன்பாடு கிடையாது. இப்போது தெனாலிராமனை கூப்பிட்டு, ராமா, இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தெனாலிராமன் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு, மன்னா, அந்த சாமியார் சொல்கிறது சரியாக தான் படுது. என்னென்னா, இப்போ இவ்வளோ மக்களோட நன்மைக்காகவும் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அந்த பாலத்தை கட்டுறீங்க. அந்த பாலம் கட்டுறது தலைப்படுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். இந்த பாலம் கட்டுறதுனால பல நன்மைகள் வருது. இப்போ அது எல்லாத்துக்குமே ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பதிலில் மன்னர் எதிர்பார்க்கலை. மன்னர் வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனால் தெனாலிராமன் இப்படி சொன்னதை வந்து மன்னருக்கு சரியாக படலை. இப்போ ராமன்கிட்ட கேட்குறாரு, அது எப்படிப்பா சரியாகும், இப்போ ஒரு மனித உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, அது எப்படிப்பா சரியாகும், நாம் தான் வந்து நரபலி எங்கேயும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்கோம், இப்போ நாம் அதையே மீறுற மாதிரி இருக்குமே, இது எப்படி சரியாகும்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. இப்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, மன்னா, அதுக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அது என்னென்னா, இப்போ நம்ம நாட்டிலேயே பல பேர் வந்து குற்றங்கள் புரிஞ்சிட்டு மரண தண்டனை விதித்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க.
இப்போ அந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து நல்ல மனிதர்கள்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச குற்றங்கள் வந்து அவ்வளோ கொடூரமான குற்றங்கள். அந்த கொடூரமான குற்றங்களை செஞ்சதுனால தான் அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ அடுத்து யாராவது ஒருத்தருக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்றுவீங்கள, அந்த மனிதரை அந்த பாலத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு மரண தண்டனையை நிறைவேற்றுங்க. என்னென்னா நீங்கள் தண்டனைக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே போல் அந்த பாலத்துக்கு நரபலி கொடுத்த மாதிரி ஆச்சு. இதனால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மனிதர்கள் வந்து ரொம்ப பெரிய குற்றம் பண்ணாங்கன்னு தான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு. அவங்க எப்படியா இருந்தாலுமே மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இப்போ அந்த நிறைவேற்றப்படக்கூடிய அந்த மரண தண்டனையை நம்ம பாலத்துக்கிட்ட வச்சு நிறைவேற்றுவோமே, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போ மன்னர் வந்து அவர் ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் இருந்தார். ஏன்னா மக்களையுமே பார்க்கணும், அது இல்லாமல் நரபலி அப்படிங்கிற விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த தர்ம சங்கடமான நிலைமையிலிருந்து தெனாலிராமன் ரொம்ப சுலபமாக அவரை மீட்டு எடுத்துட்டார். இதனால் மன்னருக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. மன்னர் அவர்கிட்ட இருந்த 1000 பொற்காசுகளை எடுத்து தெனாலிராமன் கிட்டே கொடுக்குறாரு. ராமா, நீ செஞ்ச உதவி எனக்கு ரொம்ப பெரிய உதவி. ஏன்னா இது வந்து மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு, மக்களை பார்க்குறதா இல்லை நாம் சொன்ன அந்த உத்தரவை வந்து மதிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என்கிட்ட உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நீ பண்ண விஷயத்தினால என் மனசு வந்து ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து முழு மனதோட இந்த உத்தரவை நான் வந்து பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாரு. அதுபடி அடுத்து மரண தண்டனைக்கு யார் தயாராக இருக்காங்களோ அந்த மனிதரை கூட்டிகிட்டு போய் அந்த பாலத்துக்கிட்ட வச்சு மரண தண்டனை நிறைவேற்றுங்க. அது இல்லாமல் அது நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சில சடங்குகள்லாம் பண்ணுவாங்கள்ல நரபலி கொடுக்கறதுக்காக, அந்த தடங்கள் எல்லாமே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி நரபலி கொடுப்பாங்களோ அதேமாதிரி பண்ணுங்கள். இப்போ மரண தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டதாகவும் கணக்கில் வரும். அதே போல் இந்த மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் ஒரு மனிதரை அந்த பாலத்துக்கு பலி கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு. அதன்படி எல்லாமே நிறைவேற்றுறாங்க. அந்த சாமியார் சொன்னபடி அந்த பாலமுமே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கட்டி முடிக்கப்படுது. இப்போ மன்னருமே மகிழ்ச்சி, அங்கே இருக்கிற மக்களுமே மகிழ்ச்சி. இப்போது தெனாலிராமனுக்கு பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து மனமுகந்து கொடுத்த அந்த காசுகள்னால அவர் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக ரொம்ப முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு பணக்காரராகவே மாறிக்கிட்டு வர்றாரு. இதோட இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாங்க. மீண்டும் நாளை ஒரு அத்தியாயத்தில் தெனாலிராமன் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.